அந்த வெப்சைட் பேர் வந்து டூரிங் டேக்கிஸ் சிஓ கோ இப்போ சினிமா ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ டூரிங் டேக்கிஸ்கிட்ட பேரில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப்பாகவே லான்ச் பண்ணிடுறோம் அதனால் நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணாலே அத்தனை நிகழ்ச்சியை சந்தோஷமாக ரசித்து பார்த்து மகிழலாம் டூரிங் டேக்கிஸ் வெப்சைட் அண்ட் ஆப் நான் பணத்தை கட்டிட்டேன் முருகா மின்சாரம் ரெடி சுவிட்சி ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் வரீங்கன்ட்டார் அவருக்கு அது ஏன்னா எப்படின்னு எப்படின்னா பணம் கட்டிட்டேன் நான் கவர்மெண்டில் யாரை பார்த்து சொல்லணுமோ அந்த பிஎட்டு சொல்லிட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கன்ட்டாங்க எல்லா வேலையும் நான் பண்ணிட்டேன் இப்போ முருகன் வர்றாரு யாரா எம்ஜிஆரை சுவிட்சி ஆன் பண்ணுறாரு என்னென்ன தர்மசேகரத்தில் உண்டாந்து விட்றீங்க உங்களுக்கு தெரியுமில்ல எங்கள் கட்சியினுடைய கொள்கை எம்ஜிஆர் எப்போதுமே ஆன்மீகவாதி சாமி கும்பர் ஒரு கட்சி கட்டுப்பாடுக்காக அமைதியாக இருக்கார் அவ்வளோதான் தான் பிற்காலத்தில் உடனே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கட்சி விட்டு விலகப்பட விலகினதுக்கு அப்புறம் முகாம்பிய கோயிலுக்கு போய்கிட்டே இருந்தார் சொன்ன உடனே அவர் அதிர்ச்சி என்னென்ன அப்படின்னா நீங்கள் என்ன எதுக்கு யோசனை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது முருகா நான் வெளியில் ஆற்றும் சொல்லலை சேர்மனுக்கு மட்டும் சொல்லிக்கி சத்தியை வாங்கிட்டேன் நீங்கள் அந்த தேதி நீங்கள் சொல்கிற தேதிக்கு அந்த கோயிலில் நீங்கள் வந்து சுட்சியான் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு முன்கூட்டியே இருக்கிறேன் அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறது தேவரே முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படி ரெண்டு பேரும் உயிருக்குயிரான நண்பர்களாக பழகிட்டாள் கட்சி கட்டுப்பாடி மீறினதாக கட்டப்புறம் வந்துடக்கூடாது என்ன செய்யறது என்னாச்சு அப்போ ஒரு யோசனை சொல்கிறேன் அண்ணே அப்புறம் பாரு ஒரு முருகாம்பார் நான் வர்றது யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டிங்கள்ல அதை சொல்லிட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன் சத்தியம் கூட வாங்கிட்டேன் சேரமாட்டேன் எந்த நேரமும் இரவோட இரவை இங்கேருந்து பரப்புகிறேன் மாறு வேசத்தில் மருதமலிக்கு கரெக்டாக இன்னும் நேரத்துக்கெல்லாம் வந்துடுவேன் நீங்கள் அந்த நேரம் இருங்க இரவோடு இரவா சுட்சியான் மட்டும் இரவோட இரவா மெட்ராஸுக்கு நான் வந்து பேர்தான் உட்காந்துக்கிறேன் யாரும் என்னை பார்க்கக்கூடாது அப்புறம் தெரிஞ்சால் பரவாயில்லை என்றார் அவருக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல தன்மானம்னு ஒன்றும் இருக்குல்ல தானே விளக்கு போய் வேற்ற கூப்பிட்றாரு அது அவருக்கும் தெரியும்ல சரின்ட்டு ஒரு போயிட்டார்யா யார் தேவர் முன்கூட்டி போயிட்டார் தேதி கொடுத்துட்டார் நேரம் கொடுத்தாரு நேரம் என்னென்னா ராத்திரி பதினொன்றரை மணி இங்கே சாயந்தரம் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கே தோட்டத்துக்கு போய் எங்கேயோ போகிற மாதிரி போயிட்டு போயிட்டார் அங்கே மண்ணெண்ணெய் விளக்கு எண்ணெய் விளக்கு போட்டு கோயிலெல்லாம் பிரமாதமாக சிங்காயிருச்சு மூல எல்லாம் கர்ப்பகரகத்தெல்லாம் வச்சு உள்ள தீபத்து முன்னால் உட்காந்துட்டார் முருகா முருகா பத்தாச்சு பதினொன்று ஆச்சு ரெடியாக எலக்ட்ரிஷியன் அது சம்மந்தப்பட்ட ஆளுகள்லாம் ரெடியாக இருக்கா தேவர் அவர் எம்ஜிஆர் வந்தோன்னே சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு அந்த குரூப்பு மட்டும் இருக்குது ஒரு சிலருக்கு என்ன என்ன ஏன் எல்லாம் இந்த ராத்திரி ஒருத்தையும் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அதை சுற்றியும் கொஞ்சம் பேர் இருப்பா இல்லை அவங்களே ஒருத்தர் ஒருத்தரை கதை கரைச்சிக்கிறாங்களா என்ன என்னான்னு எம்ஜிஆர் வர்றதால யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுனாச்சும் சொல்லலை ஆனால் தேவருக்கு அந்த சம்மந்தப்பட்ட சேர்மனுக்கு மட்டும் அவரும் வந்துட்டார் அதே அந்த எலெக்ட் டிபார்ட்மெண்ட் சேர்மனும் அவரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு கரெக்டாக வந்தார்யா பதினொன்றரை மணிக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டுருக்காரு தேவர் இருக்கு எப்போ சாமி மட்டும் தான் வரும் அழுதுகிட்டு அழுதுகிட்ருக்காரு உடனே ரகசியமாக ஒரு ஆள் கார் வந்தது காருக்குள்ளே இருந்துட்டு டிரைவரை விட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லு நான் சுவிட்சி ஆன் பண்ண போகிறேன் அந்த டிபார்ட்மெண்ட் என்னை வர சொல்லு அப்புடின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டார் உடனே அந்த மின்சாரம் சம்மந்தப்பட்ட முக்கியத்தரில் அவர் வந்து அவர் கும்பிடு போட்டு ஐயா ரெடியாக இருக்கியா சுற்றிட்டு தேவ சொல்லுங்கள் நான் சுவிச்சு ஆன் பண்ண போகிறேன் அவர் மூலஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் எண்ணெய் தீபத்தில் அது எண்ணெய் தீபம் தானே மூணு ஸ்தானத்தில் வைப்பேன் அதே உட்காந்துட்டு இருக்கார் முருகா முருகா எப்படியாவது எம்ஜிஆர் வரணும் 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 கரெக்டாக போய் அண்ணே எம்ஜிஆர் வர்றார் வந்துட்டார் சுவிட்சை ஆன் பண்ண போகிறாருன்னு சொன்னோடனே முருகோன்னு கத்திட்டார் டபான சுவிட்சை ஆன் பண்ண பாருங்க பவரான லைட்டுங்க இங்கே போத்தாலும் அது முருகனா இல்லை கந்தகோட்டமா கைலாசமாக சொர்க்கலோகமாக அப்படி போனால் அந்த லைட்டும் போட்ட உடனே நாலாம் பக்கமாக முருகனே தோன்றது மாதிரி முருகன் ரொம்ப அழகாக இருப்பாங்க மருதமல்ல நேரடியாக குழந்தை உட்காந்துருக்கிறது மாதிரி இருக்குது கற்று கற்றுன்னு கத்தி அழுகுறாரு முருகா முருகா வரதமலை ஆண்டவனே ஆண்டவனி ஆண்டவனின்னு கத்துறாரு அது சிரிச்ச முகமாக இருக்குது நல்ல சந்தன காப்பெல்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு ராஜா உடையெல்லாம் உடுத்தி கேட்கணுமா அது நம்மள நானாக இருந்தானே இன்னும் அழுதுக்கிட்டே அங்கே உட்கா உட்காந்துருப்பேன் நானும் முருகன் பக்தன் தானே அப்படி அழுதுக்கிட்டே இருக்காரு சுவிட்சி ஆன் பண்ணியாச்சுன்னா அவர் போகணும்ல ரிட்டர் விடியறதுக்குள்ள மெட்ராஸ் போகணும்ல இவர் விடிய விடிய கூட அழுவார் அவருக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு போனேன் அப்படின்னா இல்லைங்க அவர்கிட்ட போக முடியல அழுதுகிட்டே இருக்கார் முருகிட்ட வர்ணிக்கிறார் அப்படி மெதுவாக வந்து உள்ளே நுழைஞ்சார் யார் எம்ஜிஆர் கோயிலுக்குள்ளே ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்போ உள்ளே போய் மூலஸ்தானத்துக்கு போகிறார் அண்ணே காதோடம் திரும்ப மாமுருகா உட்கார் முருகான்டாரு வா மாமுருகா போனால் நான் உட்கார மாட்டேன் நான் விடு என்ன நடக்குதுன்னு பாருங்க வேறு வழி இல்லாமல் அவரும் உட்காந்துட்டார் முருகனை பார்த்த உடனே அவரும் மெல்ட் ஆகிட்டார் யார் எம்ஜிஆர் அப்படியே ஞானத்தில் உட்காந்துட்டார் இதெல்லாம் நடந்த உண்மையை சொல்ல நான் சொன்னதில்லை கிட்டவே இருந்தியான்னு கேட்டுறாரு இங்கே தேவர் என்ன கிட்டத்தையும் குடும்பத்தில் ஒரு ஆள் இருந்தேன்னு அப்பா அவர் சொன்னது அதைத்தான் நேரில் சொல்ல ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு அவர் செடி ஆயிட்டார் யார் எம்ஜிஆர் அண்ணே நான் அப்படி இதுக்குள்ளே ஊருக்கு போடணும்னே போடணுமே புதுகிட்ட அனுமதி வாங்கி கொடுக்கணேட்டார் முருகா சரி முருகா வாழ்க முருகா வாழ்க முருகான்ட்டு அப்படியே விட எம்ஜிஆர் வந்தார் அன்று முதல் தேவர் போட்ட ரோடு தான் அங்கே தேவர் போட்ட விளக்கு தான் இன்றைக்கி அங்கே ஜெகஜோதியாக எழுந்துக்கிட்டு இருக்கு இது முதல் கட்டம் இரண்டாவது ஒரு சூழ்நிலை யாருக்கு தேவருக்கு ஏற்பட்டு போச்சு எம்ஜிஆரை அதை சுற்றது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதை பற்றி பல நியூஸ்கள் நீங்களாம் படிச்சுருக்கீங்க இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க இன்னும் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவர் ஒரு கட்டு போட்ட போட்டாவையும் காட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் உண்மை என்னங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது நான் வந்து நக்கீரனில் எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஆஹா இப்படியாக நடந்ததுன்னு அவர் தமிழ்நாடு பூரா போஸ்ட் ஓட்டிட்டார் போட்டு யார் நக்கீரன் கோபால் அதுக்கப்புறம் தான் ஜனங்களுக்கு ஓரளவு தெரியும் இப்போ நான் டூரிங் டேஸர் சொல்கிறது உலகம் பூரா தெரியும் அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் அது என்னன்னா சுட்டுட்டார் கேச நடக்குது எல்லாம் நடக்குது ஹாஸ்பிட்டலே இருக்கார் வழக்கம் போல் கால் பிடிச்சவர்கள்லாம் பின் வாங்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அப்புறம் கால் நல்லா ஆனதுக்கப்புறம் மறுபடியும் புடிச்சர்கள் வந்து இப்போ ஜே 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 ஜேன்னு வந்துகிட்ருக்காரு அந்த நேரம் பார்த்து சுட்டுட்டார் யார் எம்மாராதான் செய்திகள் வேறு டெய்லி வந்துக்கிட்டு இருக்கு அந்த குண்டை எடுத்தால் எதாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சது இந்த தலைக்கு கழுத்துக்கு மேலே டாக்டர் சொன்னோம் கழுத்துக்கு மேலே எல்லோ நரம்பு மூளைக்கு போகுது இல்லை உடம்புல அத்தனை இங்கே ஃபார்ம் ஆகி மூளைக்கு போதான் டாக்டர் சொல்கிற அதில் அந்த குண்டை எடுக்கும்போது ஏதாவது ஒரு நரம்பு கட்டாச்சுன்னா காது செவிடா ஊமையாகிடுவாங்க உயிருக்கும் ஆபத்து வரலாம் என்ன செய்யலாம் இது பெரிய இது ஓப்பனாக சொல்ல முடியாது எம்ஜிஆர்ட்ட ஆனால் உண்மையானதில் லேட்டாகுதுல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை பிறகு எல்லா பேப்பர்லையும் ஃப்ளாஷ் பண்ணா டேஞ்சராக அந்த குண்டு எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது எடுத்தால் டேஞ்சராக டேஞ்சரான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் அடிக்கடி சொல்கிறேன் எம்ஜிஆருக்கு வந்த சோதனை மாதிரி உலகத்தில் எந்த நடிகனுக்கும் வந்ததில்லையே இல்லையா அதுதான் உண்மை ஏன் குண்டடிப்பட்டது எடுக்க முடியாது பேச்சு வர வரல அந்த நேரம் அதுக்கப்புறம் எடுத்த பிறகு தானே குண்டு வந்த பிறகு கொஞ்சம் பேச ஆரம்பித்தாரு அதுவும் மழை மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்லை நேர்களுக்கு இப்போ வந்து பேச்சை நியாயம் தானே என்ன பொட்டிசிறோன்னு போய் இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ நடிப்பீங்கன்னு சொல்லுவாங்களா கேட்பாங்களா கொடுத்த பலத்தை எப்போ திருப்பி கொடுப்பாங்கன்னு அது தவம் இருக்கலாம் யாரு அட்வான்ஸ் கொடுத்தவங்க நிறையா பேர் இருக்கா ஸோ இதோட எம்ஜிஆர் சாஃப்ட்வேர் க்ளோஸ்னு எதிரிகள் வேறு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவர் பேசாமல் படுத்துருக்கார் யார் எம்ஜிஆர் தேவரன் இங்கேருந்து போகிறா நல்லா கவனிங்க மழை மல்ல மழன்னு பத்து லட்சம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் எடுத்துக்கிட்டு அவர் மகனே சொன்னார் தண்டபானையிட்ட பத்து லட்சம் கேஷாக எடுத்துக்கிட்டு போய் எம்ஜிஆரை ஆஸ்பத்திரியில் பார்த்தோன்னே அவர் கும்பிட்டார் வா முருகான்னு சொல்லக்கூட முடியல அண்ணே அப்படியே கும்பிட்றாரு முருகை இருக்கேன் உன் விட்டுற மாட்டேன் ஏன் தெரியுமா நான் போனேன் முருகன் ஒரு ஒரு விஷயம் செய்ய போகிறேன் அதுக்கு போனேன் நீங்கள் ஒத்து உழைக்கணும் அப்படின்றார் அவர் உண்முன்னு இருக்கார் முதல்ல நான் வந்தது அடுத்த படத்துக்கு சரி பணத்தை வாங்கிட்டு போய் இப்போ அவங்க அண்ணகிட்ட போய் சக்கரம் பண்ணிவிட்டு அட்வான்ஸை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லுக்க தவமு இருக்கானு கேட்டலை வீட்டில் இனிமேல் முடியாதுன்னு அவரால் பேச இந்த நேரத்தில் தேவர் பத்து லட்சத்தை கொண்டு போய் தலைமட்டை வச்சு முருகா இது அட்வான்ஸ் அடுத்த படத்துக்குங்கன்னா இல்லை என்ன பாசம் இருக்கணும் எம்ஜிஆர் மேலே யோசனை பண்ணி பாருங்கள் நேரிகளை அடுத்த படம் நீங்கள் நினைக்கிறீங்க பத்து லட்சம் எடுத்துக்கங்க செலவு பூரா இதை வச்சு செலவு பண்ணுங்க அப்படி அதுக்கு மேலே அப்படியும் கொடுக்குதா இது யாருக்காக தருமா இந்த பத்து லட்சம் கொடுத்ததோ அதாவது பணம் கொடுத்து அங்கேயே ஆசீர்வாதம் பண்ணது தான் பேப்பரில் வந்துருச்சு இன்னும் இவ்வளவுன்னு இல்லாமல் ஆனால் அடுத்து ஒன்று நடந்தது அது பேப்பருக்கு வராத ஒரு விஷயம் தேவர் எல்லோரும் வெளியில் போங்கன்னார் எங்கே நர்ஸுலேருந்து எல்லாத்தையும் போக சொல்லிட்டு காதோரம் உட்காந்து முருகா டாக்டர்களை நம்ம கைவிடுறது மாதிரி பேசுகிறது கசு 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 வெளியில் வந்து பேப்பருங்களெலாம் இனிமேல் நீங்கள் பேசவே முடியாதுங்கிறாங்க இல்லை நம்ம மூளை அஃபெக்ட் பண்ணுங்கிறாங்க ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க எதிராக இருக்கிற பேப்பர்களும் என்னென்னமோ அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் மறுக்கக்கூடாது அவர் முழுக்கிறார் பேச்சு வர்றார் அன்றைக்கி எப்படி இரவோட இரவை வந்து அந்த மருதமலை முருகனுக்கு விளக்கத்தி வச்சிங்க எவ்வளவோ எதிர்ப்பு இல்லை அந்த காலத்தில் இப்போ எம்ஜிஆருக்கு பவர் ஓங்கி போச்சு எப்போ தெரியுமா எலெக்ஷன் டேயம் இன்னும் சொல்லப்போனால் அந்த தேர்தலில் அப்போ தேர்தல் நடக்குது இவர் குண்டு போக அடித்த போஸ்டர் போட்டியும் ஜெயிச்சிட்டாரியா டிஎம்கே என்ன அது எம்ஜிஆர் ஆளுன்னு சொன்னால் தப்பு வராது பயங்கரமாக போயி மக்கள் மத்தியில் சிம்பத்தை இவர் நிச்சயமாக நான் சொல்வது மறுக்கக்கூடாது இது உங்கள் அம்மா சத்தியா சத்தியாகிட்ட தாத்தா சத்தியம்லாம் வாங்கினார்ல நீ என்னை வச்சுட்டே நீ படம் எடுக்கணும் அந்த அம்மாவை போடுறாரு சத்தியா அம்மா ஆணையர் சொல்ல நான் சொல்றது நீங்கள் மறுக்கப்படாது சொல்லுங்கள் சொல்லுங்கன்னுங்கிறாரன் பேசவும் இல்லையா எந்த மருதமலை முருகனுக்கு நீ விளக்கேற்றி வச்சோ அன்னைக்கு அந்த மருதமலை முருகனுக்கு போய் அவசியத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் மூலஸ்தானத்தில் இரவோடு இரவு உங்களை கொண்டு போய் உட்கார வச்சு முருகன்கிட்ட வேண்டே அப்படி வேண்டி ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு உங்களுக்கு குணமாகலைனா அந்த முருகன் மனைவி உனக்கு தொண்டையில கொண்டு வச்சாங்க நான் அந்த கோயிலே கொண்டு வச்சுறேன் விடமாட்டேன் அந்த முருகனை ஆவேசமாக பேசுகிறாங்க அண்ணே சத்தமாக போசங்கும் முருங்கனா அதெல்லாம் இல்லை நீ விளக்கி வச்சில்லை அந்த முருகனை நான் நன்றி கட்டவனா இப்படித்தான் பேசுவேன் நன்றி கேட்டவனே திட்டுவார் அடிக்கடி முருகனை அவன் நன்றி நீ அங்கே போய் நீ வணங்கணும் அவ்வளோதான்ங்கிறார் ஓ ஆளாக நடக்காது எல்லோரும் கூப்பிட்டாரு ஜானகி அம்மாவை கூப்பிட்டாரு செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வர போயிருக்காருன்னு சொல்லி சொல்லிக்க மாட்டு குண்டு கட்டாக தூக்கி அவர் வண்டி தேவர் வண்டி நீங்கள் பார்த்து மாட்டேன் பார்த்துருக்க மாட்டேங்க கப்பல் மாதிரி பெருசாக இருக்கணும் நாங்கள் பத்து பேர் உட்காந்து போவோம்னு சொன்னோம்ல அந்த வண்டியை தூக்கி வச்சிட்டார்யா யாருக்கும் தெரியாது ஜானகம்மாவுக்கு மட்டும் தெரியும் நீ கவலைப்படாமல் நான் திருப்பி கொண்டு விட்டேன் அப்படின்னா கோயிலுக்கு போய் இவருக்கு நல்லா தானேம்மா கூப்பிட்டு போகிறேன் க டாக்டர்களே கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க போது முருகனாவது கொடுப்பேன்ல நிச்சயமா அப்படின்னு போனால் யாருக்கும் ஒன்றும் புரியலை கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லலை அங்கே இருக்கோ யாருக்க நான் ஒரு முக்கியமான ஸ்பெஷலிஸ்ட்டிட்ட கூட்டு போகிறேன்ட்டார் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னதே வெளியில் ஒன்றுனா கசுகுசுன்னு ஆயிரும்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டு போகிறேம்மா அப்படின்னு ஜானகிட்ட சொல்லிட்டு காதோரம் ஜானகி மட்டும் சொல்லிப்போட்டு மற்றவங்களாம் எங்கேயோ ஸ்பெஷலிஸ்ட்டே போகிறாரு முக்கியமான டாக்டர்ன்ட்டு இரவோடு இரவ மருந்தமாலியை கொண்டு போயிட்டாரியா கொண்டு போய் லைட்டு வீட்டெல்லாம் போட்டு அங்கே போன பிறகு தான் தெரியும் எம்ஜிஆர் வந்திருக்காருன்னு எம்ஜிஆரும் அழுதுருக்கார் முதலஸ்தானத்தில் உட்காந்து பசனை பேசுனது பூரா இவர் முருகா உனக்கு விளக்கு போடுறதுக்காக கட்சி கட்டுப்பாடெல்லாம் மீறி என்ன வந்தாலும் சரின்னு இந்த புண்ணியவன் இந்த தர்மவன் உனக்கு அன்றைக்கி விளக்கேற்றி வச்சார் இன்றைக்கி அவர் பேச முடியாத நிலமை டாக்டர்கள் இப்படியும் அப்படியும் பேசிக்கிட்டுக்காக ஒரு முடிவுக்கு வரல இவருடைய வாழ்க்கையில் நீ விளக்கேத்துப்ப உன் கோயிலில் விளக்கேற்று வச்சார்ல இப்போ அவருடைய வாழ்க்கை இரண்டு போயிருக்கே அவருக்கு விளக்கேற்று வையின்னு சொல்லி இப்போ என்ன மாதிரி பேசுவார் அவர் அழுவார் கற்ற போட்டு அழுவார் விளக்கேற்று வை பத்து நாளுக்குள்ள அவருக்கு குணம் ஆகலைன்னா நான் அவருக்கு கொண்டு வச்சாங்கல்ல அது மாதிரி நான் உனக்கும் கோயிலுக்கே கொண்டு வச்சுருவேன் இன்னும் கோயிலுக்கே வர மாட்டேன் இது சத்தியம்ட்டு கூப்பிட்டு வந்துட்டாரியா அவர் கும்பிட்டு வந்துட்டார் விடியதுக்குள்ளே கொண்டாந்து சேர்த்துட்டார் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது ஜானிங்கிம்மாவுக்கு தவிர எங்கன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு கூந்தமல்லி யார் வீட்டிலயும் எங்கேயே இருக்காருன்னா அங்கே போக கூப்பிட்டு போகிறான்னு அப்படி பரவி விட்டாய் அதெல்லாம் பேப்பரில் வந்துடுச்சு அவர் தொலைவில் எடுக்கும்போது மயில் கொண்டு வந்து பறந்து பறந்து பயந்துக்கிட்டு பாம்பை பயந்துட்டு ஓடி போச்சு உண்மையான மயிலே வந்து பாம்பை தூக்கிட்டு போச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல தேவ் யாருன்னு நம்ப பண்ணுறாரு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நடந்தது இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கா நேயரு கேசார் உண்மையிலேயே பாம்பை வந்து கோயில் வந்து தூக்கிட்டு போச்சானு உண்மை தாயா உண்மையை தாயா சொல்கிறேன் அப்படின்னா அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா பதினஞ்சாவது நாளில் தும்முனாறு கொண்டு வெளியே குண்டு வெளியே வந்துருச்சுன்னு பிளாஷ் வந்துச்சியா நல்ல வரையும் இது யார் நம்பணுங்கிறதுலாம் எங்களுக்கு அவசியம் இல்லை அண்ணன் தேவர் சொன்னதை நான் சொல்கிறேன் ஆதாரம் கிடைக்கலைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறது இயற்கை தானே அது எம்ஜிஆர் சுற்றி பத்து பேர் இல்லை நூறு பேர் இருப்பாங்க அது எப்படியா கொண்டு வந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க தாங்க அப்படி இப்படி இருக்குமா அவர் இப்படி தாங்க இருந்துச்சுன்றவா அதுதான் வந்துக்கிட்டே இருந்துச்சு தெரியும் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது இது தேவரனே தும்முண்ணாறு பதினஞ்சாறு நாள் கொண்டு வந்துருச்சு குணம் இதுதான் தேவர் அவர் மேலே வச்ச பிரியோ அவருக்கு ஆள் குண்டடிப்பட்டு கிடக்கும் போது பத்து லட்சத்தை கொடுத்து திரும்பி ஒரு உயிரோடு வருவாரி தெரியாமல் துணிஞ்சு கொண்டு போய் கட்டினார் இது எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி ஒரு அவகாசியம் அன்றைக்கி மறுநாளையும் நடந்ததுக்கு யாருக்கும் தெரியாது அதை எவ்வளோ பெரிய இன்வால்வ் ஆகி ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து எம்சிஆருக்கு இவர் உறுதுணையாக இருந்திருக்காங்கிறத இதில் இருந்து நீங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை சொல்கிறேன் நேர்களை அடுத்து நான் வருகிறேன் அண்ணன் தேவருடைய அறுபதாம் கல்யாணம் முதல்ல கோயிலில் மருந்தமல்லையில்தான் நடந்தது அப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டார் யாருக்கே கதைக்காரங்க நாங்கள்ல டெய் கதைக்காரங்கள்லாம் அங்கே வந்துருக்கடா எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணித்தாரே அப்படின்ட்டார் அண்ணனுக்கு அறுபதாம் கல்யாணம் இப்போங்களா அந்த ஆசீர்வாதம் வாங்கினாலும் அவன் புண்ணி வாங்கினா இருப்பானே இல்லையா அதனால் உடனே நாங்கள்லாம் போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் நானும் தூய்வன் மட்டும் ஏன் கலைஞான தூயவனுக்கு இந்த இது தெரியலை அவர் முஸ்லீம் ஏன் கல்யாணம் இந்த அறுபதாம் கல்யாணத்துக்கு நம்ம எதாவது என்ன பண்ண என்ன பண்ணணும் போய் சோறு சாப்பிட்டு வர்றதா அப்படியா இல்லையா கல்யாணத்துக்கு அவங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நினைவு இருக்கிற மாதிரி ஒன்று செய்யணும் இல்லாதவங்களை பற்றி கவலை இல்லை ஏதாவது ஒரு சிம் ஒரு அடையாளமாக கொடுப்பாங்க இதுதான் ஏன் அப்படின்னே அப்படின்னு நம்ம என்ன செய்யலன்னாரு அண்ணன் வந்து என்ன எப்போது வெத்தலை போடுவார் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வெத்தலை போட்டுக்கிட்டே இருப்பார் உதவிக்கிட்டே தான் கதல் டிஸ்கஷன்லாம் ஆரம்பிப்பார் ஒரு பெட்டி வரும் அது எவர் சில ஒரு பெட்டி அதில் தான் வச்சுருப்பார் எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னே அண்ணனுடைய வெத்தலை போட்டு எவர் செல்வரில் இருக்குது தெரியும் ஆமாம் நம்ம வெளியில் வாங்குவோம்னே யாருக்கு தூய்வனுக்கு அருமையான ஐடியா கலைஞரம் அது எவ்வளோ பண்ணமுன்னு ஒரு பெரிய டப்பா வெளியில் வாங்கிடுவோம் நம்ம ரெண்டு ஒரு பாட்டை நான் சேர்ந்துக்கிறோம் வேணால் அன்னைக்கு எங்கே நிலமே ஒரு இவ்வளோ பெரிய வெள்ளி டப்பாலாம் வாங்குற ஒரு ஆளுக்கு வசதி கிடையாது இதுலேயும் பாட்டை சேர்ந்துக்கிட்டோம் யார் நானும் தூய் வேணும் சைனா பூஜாரி போய் தான் விலை கம்மியாக இருக்கும்னு சொல்லி தான் விலை கூட அது வேறு அந்த நேரத்தில் காதுக்கு வந்து அங்கே போனால் சீப்பு நாங்கள் போய்ட்டோம் போனால் பெரிய டப்பா இவ்வளோ நேரம் வெள்ளி டப்பா அதுக்குள்ளே எல்லாம் தனித்தனியாக வைக்கிறதுக்கு பொட்டி உரம் இருக்கும் இங்கே பாக்கு அங்கே சுண்ணாம்பு புகையில் உரம் புகையில் வச்சுக்கலாம் அப்புறம் நாலஞ்சு ஒரே இருக்கும் சென்றாத்தே வெத்தல பார்க்க தனியாக இருக்கும் நீளமும் ஒன்று வாங்கிட்டோமியா ஆளுக்கு பார்த்து போட முடியும் நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம்யா எங்கள் அறுபதுங்க கோயில் சின்ன மூலஸ்தானம் ரொம்ப சிறசு ரெண்டு பேரும் மூணு பேர் தான் நிற்க முடியும் அப்புறம் எல்லாம் வெளியில் நிற்கலாம் நூறு பேர் கூட இன்னைக்கு அதே என்ன மூலஸ்தானத்தில் எங்கேயுமே ஒரு மிஞ்சி போனால் மதுரை மீனாட்சி கோயிலு கூட உள்ளே போய் மூலஸ்தானத்தில் கர்ப்பகரத்தில் நிற்கணுமா அந்த பக்கம் ஒரு அஞ்சு பேர் இந்த பக்கம் அஞ்சு பேர் தான் நிற்க முடியும் அப்படி நிற்க இடம் இல்லை அதுதானே மூலஸ்தானங்கிறது கர்ப்பகரங்கிறது அதே மாதிரி தான் மருதமலையில் இருந்தது அதுக்கு வெளியில் அடுத்த ஸ்டேஜ் பாட்டியே தானே ஒரு நூறு பேர் நிற்கலாம் அதுக்கப்புறம் ஆயிரம் பேர் அப்புறம் அந்த கோயிலை பொறுத்த இருக்குது அங்கே அவரும் அவர் மனைவியும் நிற்கிறாங்க வெதையும் மூலஸ்தானத்தில் நீ வாடானே என்று சொல்லிட்டார் யார் அண்ணன் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி எனக்கும் சொல்லிட்டாரு ஆனாலும் ஸ்பெஷல் பார்வை நம்ம மேலே இருக்கும் அண்ணனுக்கு அடைய கல்யாணம் அப்படின்னாரு வந்துடுறேன் என்னன்ட்டு வரைய வார்த்தை முடிஞ்சு போச்சு மூலஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு என் நினைவு வருது அதுக்கு சொல்கிற நேயர் அவர் கல்யாணம் மூளை போ மனைவியும் அவர் நிற்கத்தான் எனக்கு ரொம்ப சின்னோட மூலஸ்தானம் அப்புறம் ரெண்டு பேரும் ஐயர் சரியாக போச்சு எப்படி நம்ம போக முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் இவரும் அங்கேயும் நின்று கல்யாணம் வந்தாச்சான் இருக்கார் இந்த பாசத்துலாம் நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியுமா எங்கே நின்று எதை சொல்கிறாரு அவருக்கு அறுபதாயங்கள் அபிஷேகம் நடந்துக்கிட்டு பூஜை புனஸ்காரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கேயும் போய் மூளை சேர்ந்த கலைஞானம் வந்தாச்சான்னா எத்தனை எனக்கெல்லாம் அதை கொடுப்போம் இருக்கணும்ல சாதாரண விஷயம் இல்லை அதனால தான் விழுந்து விழுந்து அவர் பெருமைகளையும் அருமைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான் இதுதான் ஒன்றுமை உடனே பீர் கற்றுட்டான் கலைஞாணை யார் கலைஞனை யாருன்னு ஏன் நான் தான் முன்ன கூட்டம் பெரிய கூட்டம் வெளியில நான் தான் என்ன இந்தா இருக்கார் இந்தா இருக்காருன்னு என்னை தான் முன்னா தள்ளிட்டு போகிறா ஏன்னா அப்போல்லாம் நான் ப்ரொடியூசர் ஆகலை நல்லா கவனிக்கிறேன் கதாசிரியர் தான் கதாசிரியர் இருக்கிறது ஓரளவு தான் தெரியும் புரொடியூசர் ஆகி அப்புறம் இது அம்மாளுக்கு நடத்ததுக்கு தான் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சு அதுவும் இல்லை என்ன வெளியில் அவ்வளோவா தெரியாது நான் தான் என்ன கையை தூக்கின பாரு வங்க வகையா தேவர் கூப்பிட்றாரு தேவரான கையை பிடிச்சி இழுத்துட்டு போகல ரெண்டு பக்கம் ரெண்டு ஆள் தூக்கிட்டு போகிற மாதிரி கர கடக்கடா கொண்டு போய் உள்ளே மூலிஸ்தானம்லாம் நிறுத்திட்டாங்க போனேன் அன்னே வணக்க நின்று ஒரு பக்கவையோட ஒரு சிரிப்பு போய் அந்த டப்பாவை கையில் கொடுத்தாங்க அதே வெள்ளி டப்பாவை நானும் தூய்வனும் பாட்னராக அடுத்த நான் சொல்ல அங்கே சொல்கிறது ஒரு முறை இருக்குல்ல கொடுத்த உடனே உடனே அங்கே பார்த்தாரு வெளியில் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டான் அப்படியே காலை தொட்டு கும்பிட்டு யார அண்ணனை காலத்தொட்டு கும்பிடும்போது அவர் சொல்கிறாரு மாரிமுத்து அவங்க தான் பேச மாட்டாங்களே அவங்களுக்கு சொல்லி மாரிமுத்து ஏனுங்க இவன் யார் தெரியுமில்ல நம்ம ஜாதிக்காரே இவங்கிட்டதே நம்ம சின்ன பொண்ணுக்கு வரண் பார்க்க சொல்லி அந்த பொறுப்பை அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் சரிங்க அவ்வளோதான் எங்கே போய் எதை சொல்கிறார் பாருங்க ஜாதிக்காரங்கிறதுக்காக ஒரு தண்ணி சலுகையெல்லாம் எல்லாம் தேவர் விருமிச்சில் கிடையாது விஷயம் உள்ளவனை தான் வேலைக்கு வச்சுக்கிடுவார் இல்லைன்னா காசு கொடுத்துருவார் அதோட கட்டு இங்கே அந்த ரெண்டாவது பொண்ணுங்க ஜெகதீஸ்வரிக்கு மாப்பிள்ளை தடவை தீவிர முயற்சி எடுத்துக்கிட்டேன் கால கட்டாது அதுக்கு சொல்கிறேன் அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் தங்கச்சி மண்ணெல்லாம் கொண்டு போய் ஃபோட்டோ காட்டி ஓகே பண்ணிக்கிட்டு அப்படி அந்த நடமாட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு என்கிட்ட இந்த பொறுப்பை புடச்சிருக்காரு ஃப்ளைட்லேயே போய் ஃப்ளைட்லேயே வர்றது மாதிரி பண்ணுறா கிராம கிராமம் இல்லை மாப்பிள்ளையெல்லாம் தேடாதா நான் ரொம்ப சிரமப்பட்டு போட்டு போகணும் ஏன்னா ஷூட்டிங் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு போனோமா கோயம்புத்தூரில் மாப்பிள்ளை இருக்காரா திரும்பி சாயந்தரம் வந்துடணும் மதுரையில் இருக்காரா ச அந்த மாதிரி இடமா பாடுறா அப்படின்னா சரின்னுட்டேன் இப்படி இன்வால்வ் ஆக இருக்கிறதுனால மனைவிக்கு அந்த செய்தியை கோயிலில் மூலஸ்தானத்தில் சொல்கிறார் அதுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி கோயிலில் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அவரு மனசில் இடம் பிடிச்சிட்டு அங்கே தங்கணும் இரவு அங்கே இரவாயிப்போச்சு தங்கினா இப்போ அங்கே ஒரு பெரிய இது போட்டார் எது சர்க்கஸ் கம்பெனி கூடாரம் போடுவா தார்பாயில் அது மாதிரி எங்கள் நாங்கள்லாம் தங்கிறதுக்கு டேபிள் அது இது மேஜை இ சாப்பாடு என்னம்மா அவருக்கு அறுபதா கல்யாணத்தில் போய் நடக்குது மருதமலைன்னா என்ன சாதாரண ஆள் அவரு பெரிய அரேஞ்ச்மெண்ட் ஒரு மகாராஜாவுக்கு நடத்துக்கிறது மாதிரி எங்கள் காலி இடங்களில் பெரிய டேரா போட்டாங்க போட்டு மேஜை டைம் இன்னொரு பக்கம் வந்து சாப்பாடுகள் என்ன வேண்டும் எல்லாம் சகலமும் நடக்குது போதையை தவிர ஏன்னா குடிக்காரு என்ன கிட்டே நெருக்க விட மாட்டார் எவனை தவிர வேறு அந்த ஆலோ அனுமதி கிடையாது தூயவன் துடிச்சாத்தே இயங்க முடிங்கிற சூழ்நிலையில் இருந்தார் அந்த காலகட்டத்தில் இடத்துல போனாம்பாவனை விட்டுட்டார் தூயவனை மற்றவங்க யார் குடித்தா கொண்டே போடுவார் அதை தவிர மற்ற எல்லாம் வசதியும் பண்ணி வச்சுட்டார் என் கோயிலில் ஒரு ரெண்டு மூணு டேராக போட்டு எல்லாம் தைருக்கோம் சாப்பிடும்போது கல்யாணம் இன்றைக்கி யார் முருகனுக்கு சொற்பொழி வர தெரியுமா கோயிலில் புலவர் கீரன் வர்றதாக சொன்னாங்கண்ணே வர்றதாக சொன்னாங்களே அதெல்லாம் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன் அவர் முருகனை பற்றி பிரமாதமாக சொற்பொழி வாட்டுவார் தூங்கிடாதீங்க அதுக்காக நான் சொன்னேன் என் கூட வந்து நீங்களும் உட்கார்ந்துட்டார் முழு தூங்கி விடுங்கன்னு சொல்லிட்டாரு மற்றும் ஆராஜரா அப்படி சிலர்லாம் ஒரு பத்து பேர் வந்திருந்தோம் நீங்கள் நாங்கள் நான் கலைக்கா கதைக்காரங்கன்னு சொல்லுவாங்களே எல்லாரும் வந்திருந்தோம் ராத்திரி பத்து மணிக்கு கிட்டத்தட்ட அல்லது ஒம்பதரை மணிக்கு புலவர் கீரன் வந்துட்டார் புலவர் கீரனை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது குறுகிய காலத்திலே இவர் இறந்துட்டார் அடுத்து கிருவானந்த வாரியார் மாதிரி வரக்கூடிய ஒரு பெரிய அறிவு ஜீவி ஆன்மீகத்தில் கரகண்டவர் அவர் தர்மபுரம் இருக்குதே ஆதீனம் அங்கே கற்று வந்தவர் தமிழ் கற்று வந்தவர் அங்கே வளர்ந்தவர் அங்கே தான் தமிழ் கற்றார் தர்மபுரத்தில் அப்படி பேசுவார் வாயை திறந்தால் கடல் மடம் மாதிரி வாரியார் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பார் சின்ன வயசு தான் பெரிய வயசுலாம் சொல்ல முடியாது அன்றைக்குதான் நான் பார்க்குறேன் வந்து மேடையில் உட்காந்தார் உட்கார்ந்த உடனே கடவுள் வாழ்த்தெல்லாம் பாடுவாங்கல்ல முருகன் கோயிலில் பாடிட்டு மகாஜனங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் தேவருக்கு அடுத்த பிறவி கிடையாதுன்னார் இதுதான் அவருக்கு கடைசி பிறவி இதுக்கப்புறம் அவர் திருவடி போய்டார் யார் முருகன் திருவடி பிறவியே இதுதான் எப்படின்னு சொல்லட்டுமா இப்போ தேவர் எங்களை பார்க்குறாரு இப்படி சொன்ன உடனே ஏன்னா அடுத்த பிறவியேங்கிறாரு மற்ற மாதம் இருப்பார் எல்லா விஷயத்துலேயும் வினயமாக இருப்பார் விவரமாக இருப்பார் சில சமயம் எதோ கோமடித்தன மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும் அல்ல விவரமானவர் எங்களெல்லாம் குஷிப்படுத்துறது என்னடா எனக்கு அடுத்த ஜென்மத்தில் பரவி இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ரீஆஸ் கொடுக்குறாரு கொடுத்துட்டு இப்போ என்ன எதுக்கு எப்படி ஒரு ஜாதகம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவைப்படியா ஜாதகம் யாரோட ஜாதகத்தை நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாதியா அவர் சொன்னதே புலவர் கீரன் சொன்னதே நான் அப்படியே சொல்ல முடியாது ஏன்னா அவர் தமிழ் கடல் இலக்கியம் படித்தவர் புறநானூறு அகநானூறு அந்த நானூறு இந்த நானூறு எல்லா நூறுகளும் கலந்து கலந்து பேசி அந்த செயற்பொழிவை பிரபாதமாக பேசினார் அங்கங்கே ஆட்டம் கா அசைக்க முடியாது அதெல்லாம் நான் சொல்ல முடியுமா ஆனால் என்ன சொன்னார் கதைங்கிறது மட்டும் நான் அதை உள் வாங்கிக்கிட்டு திரும்பி அவர் சொன்ன கதையை அட இப்படி ஒரு கதை இருந்தாருன்னு புஸ்தகம் வாங்கி படித்தேன் அவர் சொன்ன கதை என்ன அம்மா இன்னும் ஒரு நாளைக்கு உடற பிரசம் ஆச்சுன்னா நாட்டுக்கு நாட்டு மக்களும் ஆபத்தாமான்னு சொன்னாங்க பாருங்க அது கேடுன்னா அந்த குழந்தை எனக்கு எதுக்கு நாடு நாட்டு மக்களும் தான்மா முக்கியம் என்ன தலது தூங்க தலைகளாக தூக்கி நிறுத்துக்கோ நிறுத்துக்கணும் கத்துது டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு குழந்தை பிறகுல இன்னும் பிறகுலை பிறகுலை தலைகளை அந்த அம்மா நிற்குது யாருக்கும் தெரியாது அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ் தொலைபேசி எண் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபோர் அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ செவன் டபுள் ஃபோர் மின்னஞ்சல் முகவரி யூவி ஆட்ஸ் அதாவது யூவி டபுள் ஏடிஎஸ் அட் யாஹூ டாட் கோ டாட்